குட் மார்னிங் சாம்பியன்ஸ், வெல்கம் டு கேட்ஸ் அண்ட் கோயம்புத்தூர். ஐ லட்சுமி, ஹி சஜஷனவன். இன்றைக்கி நான் வந்து சேலஞ்சஸ் மீட் கேமில் வந்து ஹெச்எம்பியில் வந்து ஃபின்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு அல்லது ஒரு சில கான்செப்ட்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபினிட்லி லாங் டேம் ஃபின்னா என்ன, டெம்ப்ளேஸ் டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் எப்படி இருக்கும், அதோட எஃபிஷியன்சினா என்ன, எஃபெக்டிவ்னஸ் என்ன. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஃபின் வந்து எக்ஸ்டெண்டட் சர்ஃபேஸ். ஃபின்னா எது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரீஸ் பண்ணோம், தெர்மல் கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம், அது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதே இதில் வந்து இன்ஃபினிட்லி லாங் ஃபின்னா இருக்கும்போது அதோட டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து தீட்டா பை தீட்டா நாட்டாக இருக்கும். ஸோ இது எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டி மைனஸ் டி இன்ஃபினிட்டி டிவைடட் பை டி நாட் மைனஸ் டி இன்ஃபினிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் அதை எப்படி எழுதலாம் சொல்லி பார்த்தோம்னா, இ பவர் மைனஸ் எம்எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதே அதோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இங்கே வந்து கியூன்னு சொல்லி டினோட் பண்ணிக்கலாம், கியூன்னு சொல்லி டினோட் பண்ணிக்கலாம். ஸோ கியூ ஆஃப் கியூ. நெக்ஸ்ட் ஸோ இதோட இது அப்படின்னு பார்த்தோம்னா, ரூட் ஆஃப் ஹெச்பி கேஏ இன்டு தீட்டா நாட் தான் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டோட ஃபார்முலா ஃபார் இன்ஃபினிட்லி லாங் ஃபின். அதே வந்து எஃபிஷியன்சி ஆஃப் பின் பார்த்தோம் அப்படின்னா, இன்ஃபினிட்லி லாங் பின்னுக்கு எனக்கு பார்த்தோம்னா 1/ML. அதே எஃபெக்டிவ்னஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரூட் ஆஃப் ஹெச்பிவே பிகேவே ஹெச்ஏ அப்படின்னு சொல்லி வரும். அதுதான் வந்து எஃபெக்டிவ்னஸோட ஃபார்முலா. இதில் வந்து நம்ம என்ன பண்ணால், நம்ம ஹெச்னா என்னன்னு தெரியும், இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், பிங்கிறது பெரிமீட்டர், கேங்கிறது தெர்மல் கனெக்டிவிட்டி, ஏங்கிறது ஏரியா. அதே இங்கே எம்என் பார்க்கும்போது இதுதான் வந்து ஸ்லோப் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எம்என் இன்ஃபினிட்டி லாங் ஃபின் என்ன சொல்லியிருக்காங்க, டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க, டீட்டா பை டீட்டா நாட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இஸ் ஈக்வல் டு டி மைனஸ் டி இன்ஃபினிட்டி பை டி நாட் மைனஸ் டி இன்ஃபினிட்டி. இது ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னா இ பவர் மைனஸ் எம்எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, அது வந்து கியூ ஃபின் டினோட் பண்ணுறாங்க. அது வந்து ரூட் ஆஃப் ஹெச்பி கேஏ இன்டூ டீட்டா நாட்னு சொல்கிறாங்க. இதோட எஃபிஷியன்சி ஆஃப் ஃபின் எப்படி சொல்கிறாங்க, 1/ஸ்லோப்புங்கிறாங்க. அது வந்து ஸ்லோப்னு சொல்கிறாங்க, இது வந்து 1/ML. எஃபெக்டிவ்னஸ் இந்த இ எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஸ்மால் இ எஃபெக்டிவ்னஸ் தான் ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இங்கே இதே ஃபார்முலா தான் இங்கே வந்து நம்ம வந்து நார்மல் லென்த் இது பண்ணாங்க, அதுக்கு பதில் வந்து இந்த கரெக்டர் லென்த் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதுதான் வந்து ஃபைனைட் ஃபின் வித் நான் இன்சுலேட்டட் டிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ காஸ் ஹெச் எம் எல்சி மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஹெச் எம் எல்சி. அதே இங்கே பார்த்தோம் அப்படின்னா, ரூட் ஆஃப் ஹெச்பி கேஏ இன்டூ தீட்டா நாட் டான் ஹெச் எம் எல்சின்னு வரும். அது இங்கே பார்த்தோம்னா
tan h m l c by m l c ஆகும் நெக்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ்னஸ்க்கான ஃபார்முலா வந்து tan h m l c by root of h a by p k இது வந்து ஃபைனிங் ஃபின் வித் நான் இன்சுலேட்டட் டிப் நான் அது இன்சுலேட்டட் டிப் பார்த்தா இப்போ நான் இன்சுலேட்டட் டிப்னா அதுவே நமக்கு வந்து எல் பதிலாக எல்சி யூஸ் பண்ணியிருக்காங்க டேன் ஹெச் காஸ் ஹெச் எம் எல்சி மைனஸ் எக்ஸ் டிவை பை காஸ் ஹெச் எம் எல்சி சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லுக்கு பதிலாக எல்சி கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஹெச் ஹெச்டி கேஏ டீட்டானா டாங் ஹெச் எம்எல்சி அது இங்கே பார்த்தோம்னா எஃபிஷியன்சியோட ஃபின் பார்த்தோம்னா டேன் ஹெச் எம் கரெக்டர் லென்த் பை எம் கரெக்டர் லென்த் சொல்லியிருக்காங்க இதோட எஃபெக்டிவ்னஸ் பார்த்தோம்னா அதே எல் பதிலாக எல்சி டேன் ஹெச் எம்எல்சி பை ரூட் ஹெச்ஏ பை பிகேன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பயாட் நம்பர் தான் பயாட் நம்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பயாட் நம்பரோட ஃபார்முலா வந்து கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸு கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா தெரியும் எல் பை ஏகே கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா தெரியும் ஒன் பை ஹெச்ஏ ஸோ இந்த ஏரியா ஏரியா கேன்சல் ஆகிடும் அந்த ஹெச் வந்து மேலே போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன ஃபார்முலா வரும்னு பார்த்தோம்னா ஹெச்இஎல் பை கே அப்படிங்கிறது வந்து ஃபார்முலா வரும் பயாட் நம்பர் பயாட் நம்பர் என்ன சொல்கிறேன்னா கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பை கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க இதோட ஃபார்முலா பார்த்தோம்னா கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து எல் பை ஏகேன்னு தெரியும் கன்வெக்டிவ் வந்து ஒன் பை ஹெச்ஏ தெரியும் இது நம்ம ஏஏ வந்து நெக்லெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ஹெச் மேலே போயிட்டு ஹெச்எல் பை கே இருக்கும் அதுதான் வந்து பயாட் நம்பரோட ஃபார்முலா தெரிஞ்சுப்போம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபின் எஃபிஷியன்சினா என்ன பின் எஃபிஷியன்சினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பின் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கியூ ஆக்சுவல் டிவைடட் பை கியூ மேக்ஸ் தான் வந்து பின் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா ஃபின் எஃபிஷியன்சினா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கியூ ஆக்சுவல் கியூ மேக்ஸ் தான் வந்து எஃபெக்டிவ் ஃபின்னோட எஃபிஷியன்சின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஃபின் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஃபின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கியூ வித் ஃபின் டிவைடட் பை கியூ வித்தவுட் ஃபின் தான் வந்து எஃபெக்டிவ்னஸ் எடுத்தாங்கன்னா அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து எப்போவுமே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டூ ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஹெச்ஏ பை பிகேவாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இதோட ஹெச்ஏ பை பிகே வேல்யூ வந்து லெஸ் தென் ஒன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஃபெக்டிவ்னஸ் வந்து கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பயாட் நம்பர் தான் இருக்கும் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்னஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பயாட் நம்பர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ அந்த ரெண்டு பார்த்தோம்னா இங்கே வந்து பயாட் நம்பர் வந்து கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஃபெக்டிவ்னஸ் வந்து லெஸ் தென் ஒன்னாக இருக்கும் பயாட் நம்பர் வந்து ஈக்குவல் டு ஒன்னாக இருந்ததுன்னா எஃபெக்டிவ்னஸும் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கும் பயாட் நம்பர் வந்து லெஸ் தென் ஒன்னாக இருந்ததுன்னா இங்கே வந்து எஃபெக்டிவ்னஸ் வந்து கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே இந்த பயாட் நம்பர் வந்து லெஸ் தென் ஒன்னாக இருந்தால் தான் இங்கே என்னவாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா அது வந்து குட் ஃபின்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு குட் ஃபின்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு வந்து பயாட் நம்பர் வந்து லெஸ் தென் ஒன்னாக இருக்கணும் ஸோ பயாட் நம்பர் லெஸ் தென் ஒன்னுனா வந்து எஃபெக்டிவ்னஸ் வந்து கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கும் ஸோ கிரேட்டர் தென் ஒன்னாக இருந்தால் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து தின் அண்டு க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு ஃபின்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதை நான் முன்னே பார்த்தோம் முன்னே இதில் பார்த்தோம் பயாட் நம்பர் வந்து லெஸ் தென் ஒன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே வந்து கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் தான் அதிகமாக இருக்கும் கிரேட்டர் தென் கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸை விட இங்கே வந்து ஃபின் எஃபிஷியன்சி பார்த்தோம் அடுத்து ஃபின் எஃபெக்டிவ்னஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃபெக்டிவ்னஸ் ஃபின் தான் கியூ வித் ஃபின் டிவைட் பை கியூ வித் ஆஃப் ஃபின் சொல்லியிருக்காங்க இங்கே எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஃபின் வந்து எப்போதுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டூ குள்ள டூவாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இங்கே எஃபெக்டிவ்னஸ் இருக்கும் ரூட் ஹெச் பை கேக்கும் உள்ள ரிலேஷன் சொல்லியிருக்காங்க அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் சொல்லியிருக்காங்க இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகும் இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது டிக்ரீஸ் ஆகும் தெரிஞ்சிருக்காங்க இங்கே வந்து பயாட் நம்பருக்கும் எஃபெக்டிவ்னஸ்க்கும் உள்ள ரிலேஷன் சொல்லியிருக்காங்க அதுவும் எஃபெக்டிவ்னஸ் இஸ் த இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஒன் பை பயாட் நம்பர் சொல்லியிருக்காங்க அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா பயாட் நம்பர் வந்து கிரேட்டர் தென் ஒன்னாக இருந்ததுனா அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து லெஸ் தென் ஒன்னாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்வெஸ்டி ப்ரொபோஷன் அதே பயாட் நம்பர் ஈக்குவல் டு ஒன்னாக இருந்தால் எஃபெக்டிவ் நம்பர் தான் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பயாட் நம்பர் லெஸ் தென் ஒன்னாக இருந்தால் அது எஃபெக்டிவ்னஸ் கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த பயாட் நம்பர் வந்து லெஸ் தென் ஒன்னாக இருக்கிறதுனால அங்கே வந்து குட் ஃபின்னு சொல்லியிருக்காங்க குட் ஃபின்னா அங்கே வந்து கன்வெக்ஷன் மூலியமாக தான் ஃபின் பொதுவாக நடக்கும் தெரிஞ்சுப்போம் அதனால கன்வெக்ஷன் அதிகமாக இருக்கும்
இதில் எஃபெக்டிவ்னஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட திங் வந்து க்ளோஸ்லி ஸ்பேஸ், அதே மாதிரி திங் ஃபீட் வந்து ஹரிசாண்டலாக இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி நம்ம வந்து ஹெச்எஃப்டிலேருந்து ஃபின்ஸ்லேருந்து அதோட இன்ஃபைட் டாக் ஃபின்னா என்ன, அதோட ஃபைனை பித்து அடியா பிடிப்னா என்ன, ஃபைனை லென்த் பித்து இன்சுலேட்டர் டிப்னா என்ன, அதோட பயாட் நம்பர்னா என்ன, ஃபைன் எஃபிஷியன்சி ஃபின் எஃபெக்டிவ்னஸ்லாம் பற்றி நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம வைஷ்ணவ்ட்டு வந்து கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ வைஷ்ணவ்.